எல்லாருக்கும் வணக்கம். திரு டாக்டர் ராதா ரவி அவர்கள், இப்போ இல்லை 40 வருஷமாகவே எனக்கு நல்ல பழக்கம். என்னை இந்த யூனியனில் சேர்த்தது அவர் தான், என் லைஃப் மெம்பர் ஆக்குனது அவர் தான், அதுக்கு அந்த பணத்தை கட்டினதும் கூட அவர் தான். அவர் இல்லைன்னா எங்கள் டப்பிங் யூனியனே கிடையாது. இது மட்டும் உண்மையான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் டப்பிங் பேசும்போது எத்தனையோ படங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்திடுவாங்க, நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. இந்த டப்பிங் பேசும்போது ஸ்பாட் பேமெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு வந்தது அவர் தான், எங்கள் தலைவர் தான். இன்னொன்று வந்து, இப்போ இந்த சங்க வழி சம்பளம்னு கொண்டு வந்தது அவர் தான். இதனால் என்னென்னா எல்லாருக்கும் சம்பளம் வந்து போய் சேருது, உண்மையாக போய் சேருது, யாரும் ஏமாத்தப்படலை. இன்னொன்று ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், உறுப்பினர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இத்தனை வருஷமாக அவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க தலைவர். ஒரு குழந்தைய வந்து நம்ம மேலே தூக்கி போடுறோம்னா அது சிரிக்கும், ஏன்னா அவங்க அப்பா எப்படியும் பிடிச்சிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் எங்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி எத்தனையோ பண்ணியிருக்காருங்க, அவர் பண்ணதுக்கு வந்து கணக்கே சொல்ல முடியாது. இப்போ ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் வந்து 99 பேருக்கு, அப்படின்னா மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறவங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கோ 75 வயசை தாண்டவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இதெல்லாமே என்ன அது எப்படி வருது? அவர் பண்ணாத நல்லது இல்லை, இன்னைக்கும் கூட அவர் என்ன பண்ணணும், வேற என்னென்ன பண்ண முடியும், எப்பவுமே ஒன்றுதான் சொல்லுவார், குடும்பம். டப்பிங் யூனியனுங்கிறது நம்ம குடும்பம்னு. எத்தனை துரோகிகள் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பேர் இதுலேருந்து போனாலும் அவர் கவலையே பட்டது கிடையாது. அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு கூட பேசுவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஆள் அப்படி இருப்பாரே தவிர, ரொம்ப சின்ன குழந்தை அவர். அவர் மனசு ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆள் அவர். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் கதிரை பத்தி ஏதோ பேசியிருக்காங்க. கதிரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுங்க. இவரு எங்க தலைவர் வந்து அவரேதான் தலைவரா இருக்கணும்னு என்னைக்கும் சொன்னதில்லை. இந்த தடவை இருக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. கதிரை வந்து தலைவரா ஆக்கணும்னு டிசைட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த எதிரணியில வந்து இல்லை நாங்களும் போட்டி போடுறோன்னு நேரா போய் தலைவர்கிட்டயே சொல்லிட்டாங்க. உடம்பு சரியில்லாதவர்கிட்ட போய் விசாரிப்பாங்க, உடல்நல விசாரிப்பாங்க, ஆனா அவர் வந்து நாங்க போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம வழி விடக்கூடாது? அவர் தான் அவர், அதுதான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்துலதான் அவர் சொன்னாரு, ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது? நம்ம தலைவராக இருந்து, நம்ம செயலாளராக இருந்து, நம்ம பொருளாளராக இருந்தால் நம்மளால் என்ன வேலை செய்ய முடியும்? கதிர் உண்மையிலே இந்த 2 வருஷத்தில் நான் பார்த்ததில்ல அதிகமாக இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் தான். இந்த 2 வருஷத்தில் கதிர் இருந்தது அங்கே தான். அப்புறம் ஷாஜிதாவை பற்றி சொல்லணும்னா, அதை விட ஒரு உழைப்பாளியை நம்ம பார்க்க முடியாது. ஸ்ரீனிவாசமூர்த்தி எப்படி இருந்தாரோ அதே வழியில் தான் ஷாஜிதாவும் வேலை செய்கிறாங்க. நம்மளால ஒரு நாள் போய் டப்பிங் யூனியன்ல உட்கார முடியுமா? ஒரு நாள் நம்மளால இருக்க முடியுமா? எதுக்கு நமக்கு இந்த வீராப்பெல்லாம்? அதனால எப்படி இருந்தாலும், என்ன இருந்தாலும், எங்க தலைவர் அணிதான் ஜெயிக்கும். எங்க தலைவர் அணி அணி டீமாவே ஜெயிக்கும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ.